இப்போ நீங்கள் எம்எம்டிஏ காலனி கட்டி கொடுத்துருக்கீங்கல்ல, எம்எம்டிஏ எப்படி இருக்கு? அது அரசு, அது அது என்ன நீர்நிலையா இல்லையா, அரசு இடமா இல்லையா? அப்போ நீங்கள் ஆக்கிரமிச்சா சட்டம், அடித்தட்டு மக்கள் அவர்களை ஆக்கிரமிச்சா அது குற்றமாயிருந்த சரி, குற்றம் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண, அந்த குற்றத்தை செஞ்சவன் அன்னைக்கு இருந்த ஆட்சியர் யாரு, அன்னைக்கு இருந்த தாசில்தார், வட்டாட்சியர் யாரு, மாவட்ட ஆட்சியர் யாரு? இது எந்த ஆண்டு ஆக்கிரமிக்க, எந்த ஆண்டு கட்டப்பட்டது, அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு? அவர் தானே குற்றவாளி. நிரந்தரமா நிறுத்தணுங்கிறத கோரிக்கை. அதே இப்ப சொல்லணும், இடிக்க கூடாதுன்னா கூடாது தாங்க, இடிக்க கூடாது. நீங்க அறம் சார்ந்து பேசுங்க, இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இல்ல அறம் இருக்கா? ஒரு நியாயம் இருக்கா? சொல்லுங்க. தர்மச்சந்திரன் இருக்கா? இல்ல இருக்கா? இவர்கள் குற்றவாளிகளா? அதை மட்டும் சொல்லுங்க. குற்றவாளி யாரு? வீடு வெட்டி வாழ என்ன அனுமதிச்சது? இந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்க வீடு அடிக்கிற இந்த பேருந்து நிலையம் யார் கட்டணும்? இந்த பேருந்து கட்டணம் யாரு? அரசு. அப்ப நீ ஏன் கட்டணம் ஆக்கிரமிச்சு? அவன் இந்த மாதிரி இடங்கள்ல அப்படித்தான் நான் கேட்குறேன். ஏற்கனவே அங்க இடிச்ச இடத்துல வந்து அரசு வந்து ஒரு வட இந்திய முதலாளி அவன் வந்து பில்டிங் கட்டி விற்கிறான், அங்க கட்டடம் கட்டி விற்கிறான். அதுக்கு அவனுக்கு அந்த கட்டடம் பார்வையா இருக்கிறதுக்கு நம்ம மக்களின் குடியிருப்பு தடுத்து தெரியும். அவன் ஆக்கிரமிப்பு போட்டான்னு இது உத்தரப்படும். நீதிபதிகள் என்னை போல இங்கே வந்து நிறுத்தம் நிற்கிறது இல்லையே தம்பி. இங்கே நின்று அந்த அழுகையும் கண்ணீரையும் கேட்கறது இல்லையா? அவங்க வானத்திலிருந்து வந்தவர்கள் இல்லை, அவங்க தரையிலே கால் வச்சு நடக்கிறது இல்லையா? நடந்தால் தானே மக்களின் பிரச்சனை தெரியும். அரிதினும் அரிதாக சில நீதி அரசர்கள் இருப்பாங்க, மக்களின் உணர்வோடு பயணித்து அது வந்தவொடனே அவங்க இறை தூதர்களாக கருதிக்கொள்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சென்னை உள்ள சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவாக, அதே போல் பல்வேறு பகுதிகளில் இந்த அமைச்சர் இந்த மாவட்டம் நாங்கள் ஒன்று கேட்க கண்டிக்க நீதியை பற்றி நான் சொல்கிறேன். உண்மையிலே நாட்டில் நீதி இருந்தா தீர்ப்பு. என் தம்பி தானே நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த நாட்டில் நீதி இருந்தால் தீர்ப்பு வழங்கப்படுதா? நீதி வழங்கப்படும் மனச்சான்றோடு தீர்ப்புகள் தான் நீதி தான். மக்கள் குடிப்பதில் இருந்து விளக்கலிங்கள்னு பொதுநல வழக்கு போகுது ஒரே நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றம் சொல்லுது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. நீட்லேருந்து எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் நீட்டு தேர்விலிருந்து விளக்கலிங்கன்னு அரசு கொள்கை முடிவு எடுத்து நீதிமன்றத்துக்கு போகுது, அரசு போகுது. அதே நீதிமன்றம் தான் தலையிட்டு நீட் எழுதுங்க. மக்கள் குடிக்கிறதுல அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்கிறது, பிள்ளைகள் படிக்கிறதுல அரசின் கொள்கை முடிவில் தலையிடுது. இது நீதியா நீதியா? இது எப்படி எடுத்துக்குவீங்க? இப்போ நாங்கள் அந்த வழக்குக்கு போகிறோம், எப்போ எடுப்பாங்க? ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுக்குழுவை கூட்டி இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதான்னு காலையில் வழக்கு போனால் மாலையில் தீர்ப்பு வருதா வருவாங்க. இந்த சின்ன இந்த ரெண்டு பேரில் யாருக்கு அப்படின்னா இந்த சின்ன இவருக்குன்னு சாயந்தரம் சொல்லியிருந்தில்ல, காலையில் போனால் மாலையில் சொல்லியிருந்தில்ல. அப்படி மக்கள் வழக்கை என்னைக்காவது எடுத்திருக்கா தம்பி? எடுத்துருக்கா? உங்களுக்கு இது வரைக்கும் இந்த தீர்ப்புகளை சொல்கிறேன் பாருங்கள். பாபர் மஜூதி இடிப்பு வழக்கிலேயே நீங்கள் பாருங்கள், அதுக்கு தீர்ப்பு வருது. இங்கே ராமருடைய பிறந்த இடமோ அல்லது கோயிலோ இருந்ததற்கான வரலாற்று சான்றோ தொல்பொருள் ஆய்வோ ஆவணங்களோ இல்லை, இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு ராமர் கோயில் கட்டலாம் நம்பிக்கையின் அடிப்படையில். முத்தலாக்குக்கு தடை சட்டம் வருது, அது எந்த அடிப்படையில்? சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு. அதுவும் நம்பிக்கை தானே, முத்தலாக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தானே. அதுக்கு தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில், இதுக்கு தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில். சாதாரண குடிமகனுக்கு இந்த நீதிமன்றத்தின் மேல நீதியின் மேல எப்படி நம்பிக்கை இருக்கு? எப்படி இருக்கு? மாவட்டத்தோட அமைச்சர் அர்ச்சல் குரு எந்த தீவிரவாத இயக்கத்தோடும் தொடர்பில் இருந்தவர் என்பதற்கான சான்றுகள் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் இந்த தேசத்தின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. தேசத்தின் கூட்டு மனசாட்சி, அதற்காக அர்ச்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறோம்னு சொன்ன நீதிமன்றம் தான் இது. என்ன அண்ணன் சொல்றதுன்னா படிச்சு வர பாருங்க, இந்த வார்த்தைகள் அப்படியே தேசத்தின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்படணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் எந்த தீவிரவாத செயலையும் ஈடுபட்டதற்கோ இயக்கத்தோடு தொடர்பு கொண்டதற்கோ எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லை, அதே சொல்லுது நீதிமன்றமே சொல்லுது. அப்புறம் தண்டிக்கிறார்
எப்படிப்பட்ட நாட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. வழி இல்லை குடிக்க எதுவுமே இல்லைன்னா ரெஸ்ட் குடிக்க தாகிறோம்ல, அதுதான் எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன செய்யலாம், கடைசி நம்பிக்கை தான் அதுதான், அதுவும் பொய்த்து போயிட்டுங்கிறதான உண்மை. இப்போ அதையும் நம்ப முடியலைங்கிறது தானே. இப்போ எனக்கு எடுத்துக்கிறேங்க, என் சின்ன கண்ணுக்கு தெரியல, அது தெரிகிற மாதிரி வைங்கன்னு சொல்லி 51வது வழக்காக எடுக்குது. ஏற்கனவே 50 வழக்கு இருக்குது, அதுக்கப்புறம் 51வது வழக்காக அதை எடுத்துருந்தேன். ஐயா அடுத்த வாரம் தேர்தலையா, இப்போ நீங்கள் சொன்னால் தானே ஐயா அப்படின்னா 51 வழக்கு வர என்னைக்கு 6 மாதம் கழிச்சு வரும், தேர்தல் முடிஞ்சிடும். அப்போ எளிய மக்களுக்கு ஒன்று வலிய மக்களுக்கு ஒன்றுன்னு தான் இங்கே இருக்குதே ஒழிய, சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது சத்தியமாக நீங்கள் நம்பாதீங்க, நம்பாதீங்க. எளிய மக்களுக்கு ஒன்று, ஏற்றம் பெற்ற பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒன்று. அவங்க நினைச்சா என்னை எத்தனை மாதமும் உள்ள வைக்கலாம். இப்போ என்ன எல்லாம் என்னை தூக்கி வண்டி உள்ள வைக்கலாம், ஏன்னு சொல்ல வேண்டியதில்லை, எதுக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, நான் எங்கே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அது எப்படி எப்படிப்பட்ட சட்டம், ஆனால் சுதந்திர நாடு, அதை நம்பணும். நீங்கள் ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. மக்கள் விவகாரத்தில் மாவட்ட அமைச்சரும் இந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாரு, இந்த மக்களுடைய விவகாரத்தில் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர், அதுதான் தங்கச்சி பிரியா வந்து மாநகர தாய் வந்து பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும். தாம்பரத்தில் இருக்கிற மேயர் வந்து பார்க்கணும், அவங்க மாநகரத்தில் யார் ஒரு மேயர், மாநகர தந்தை வந்து பார்க்கணும். அவர் வந்து பார்த்து மக்களுக்கு பிரச்சனைன்னு தலையிடணும். மக்களுக்கு ஒரு துயர் துன்பம்னா அதுக்கு துணை நிற்கிறதுக்கு தான் அதிகாரங்களை நிறுவனமொழிய, துன்பத்தையும் துயரத்தையும் தொடர்ச்சியாக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் நிறுவப்படலையே, அதுக்கானது இல்லையே அதிகாரம். அப்புறம் எளிய மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அதிகாரம், அதெல்லாம் எங்கே இருக்குது? அதனால் அம்பேத்கர் சொல்கிறாங்க அதிகாரம் மிக வலிமையானது, ஆனால் அந்த அதிகாரம் ஏன் மக்களுக்கானதுன்னு இருக்கணும்ல. சார் சார் இங்கே அது நீங்க நான் என்ன பார்க்கறது, நீங்க தான் போய் கேட்கணும், நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இது எவ்வளவு பெரிய அநீதி, நீங்க இங்க ஸ்டாலின் நகர்ல இருந்து எங்களை தூக்கிட்டு போய் எங்க குடியிருக்கிறீங்க, அஞ்சுக நகர், எப்படி மகன் பேர்ல ஒரு நகர் இருக்கு, அங்கிருந்து எங்களை காலி பண்றீங்க, மறுபடியும் எங்களை போய் குடியேற்றுறீங்கல்ல சொல்றீங்களா, அது அஞ்சுக நகர், அம்மா பேர்ல ஒரு நகர் இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துருங்க, எடுத்துட்டு ஐயா கருணாநிதி பேர்ல கருணாநிதி நாடு, நாங்க எதாவது கேட்டா எங்களை முச்சந்தில் நிற்க வச்சு செருப்பால் கூட அடிங்க. ரோடுக்கு அவர் பேர், பல்நோக்கு தொலைநோக்கு பல்நோக்கு மருத்துவமனை அவர் பேர், கோட்டமாக அவர் பேர், வேறு என்ன சொல்லுங்கள், கல்யாண மண்டபமாக அவர் பேர், திருமண மண்டபம் அவர் பேர், படிப்பாளமாக அவர் பேர், எல்லாத்துக்கும் அவர் பேரை வைக்கும்போது உங்கள் குடும்பத்து பேராக வச்சுக்கிட்டு போகிறீங்கன்னா நாட்டு தமிழ்நாடு நீ எடுத்துருங்க, தயவு செய்து எடுத்துருங்க. எதில்லை அதுதான் கேட்குறேன், என்ன செஞ்சுட்டீங்கன்னு கேட்குறேன். நாட்டின் ஓடுதல அடிமைப்பட்டு கிடக்கும்போது போராடி தூக்கல் தொங்கிக்கல, தூக்கல் தொங்கிக்கல, செக்கில் திட்டியில சிறைப்பட்டுக்கல, வதைப்பட்டு மிதிப்பட்டுக்கல, என்ன பண்ணிட்டீங்க, திரைப்படத்தில் நடிச்சிங்க, அதில் அந்த கவர்ச்சியில் அந்த இதில் வந்து அரசியலில் வந்துட்டீங்க, இங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டீங்க, அவ்வளோதானே. உங்கள் பேரில் எல்லாத்தையும் நிறுவிட்டு போனீங்கன்னா பாவுசிக்கு என்ன இருக்குது, தெரு உங்களுக்கு நகர், கக்கனுக்கு என்ன இருக்கு, கக்கன் சமாதி எங்கே இருக்குது, காமராஜன் நினைவிடம் எங்கே இருக்குது, ரெட்டமலை சீனிவாசன் அகத்தியாசன் இருக்குது, அடையாளம் எங்கே இருக்குது, சிங்காரவளுங்க எங்கே இருக்குது. முதன் முதலாக இந்திய பெருநிலத்தில் மே 1 தொழிலாளர் அந்த கொண்டாடிய பெருந்தகை அவர் தான், ஒரு பெரிய பெரியார் அவர்களுக்கே பகுத்தறிவு கருத்தை சொல்லிக் கொடுத்தது சிங்காரவளை தானே, ஐயா பெரியாரே சொல்கிறாரு எனக்கு, அவர் தான் அவர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். சார் சார் இங்கே வரக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பசங்களை வந்து நீ படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க, அவர்களுக்கு உங்களோட பதில் என்ன, நீ படித்து என்ன பண்ணிகிட்டு இருக்கியோ அதான் நான் படித்து வருவேன். அது வந்து அதிகார திமிரில் ஆணவத்தில் திமிரில் பேசுகிறது தம்பி, அந்த திமிரில் மதப்பில் பேசுகிறது, இது நிரந்தரம்னு பேசுகிறது, இதான் அந்த அந்த வார்த்தை எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். இவங்க தான் சனாதன ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம்லாம் பேசுவாங்க, நாங்கள் தான் எல்லோரையும் படிக்க வச்சோம்னு பேசுவாங்க. இங்கே அப்படி தானே, பட்டாசு 2 மணி நேரம் வெடி, 24 மணி நேரம் குடி, அதானே உங்கள் கோட்பாடாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இங்கே அதான் அந்த அதிகாரி இப்படி பேசியிருக்காங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா?
அந்த அம்மா அப்படி அழகு மீனான்னு ஒருத்தர் பேசியிருக்காங்க, ஒரு மாநகர ஆணையர் பேசுகிறாரு. பேசும்போது இதுக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை தெரிஞ்சது, அரசு நடவடிக்கை எடுக்குமா, ஏமா அப்படி கேட்டு கேள்வி அது கேட்குமா. அது பார்க்க மாட்டாங்க, இந்த தங்கச்சி சொல்கிற மாதிரி தேர்தல் வரும்போது வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு உயிர் இல்லையே, வெறும் ஓட்டு, எங்களுக்கு வயிறு கிடையாது, பசி கிடையாது, உணர்ச்சிகள்லாம் கிடையாது. நாங்கள்லாம் அவங்கெல்லாம் என்னென்னா, நான் கூட சொல்கிறேன் என் தம்பியெல்லாம் இருந்தால் இன்னும்மா போகாம இங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே இருந்தால் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி நீங்கள் ஏன் நீங்களே நான் சாகலை, இன்னும் உயிரை விட இருக்கீங்க, அதுதான் அவங்க கருத்து. அவங்க ஏழ்மை எப்படி ஒழிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க, ஏழ்மையை ஒழிக்கிறது எப்படி நினைக்கிறீங்க, ஏழைகளை கொன்று ஏழ்மை ஒழிஞ்சிடும். நகர வளர்ச்சினா என்ன நினைக்கிறீங்க, குடிசையில் இல்லாத நகரம்னா நினைக்கிறீங்க, குடிசையெல்லாம் இடித்து தள்ளிடு, குடிசை இல்லாத நகரம் ஆயிடும், அவ்வளோதான், அதான் உங்கள் திட்டம்.